அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாள் இன்று ஃபோர் நூன் செஷனில் சிவி எவ்வாறு நடைபெற்றது அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட தெரியப்படுத்தினாங்க அது வந்து மிக எளிமையாக இருந்ததை தான் பொதுவாக எல்லாருமே சொன்னாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிவி அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளவு தான் சிவியா அப்படின்னு தான் நினைப்போம் சரிங்களா நம்ம என்னென்ன கேட்பாங்க எது இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திடுறேன் சரிங்களா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த ரூமுக்கு வந்து முன்னாடியே போயிடுறோம் அந்த வரிசை அடிப்படையில் நம்ம நம்ம வந்து ஃப சர்டிஃபிகேட்லாம் அடுக்கி வச்சிக்கிறோம் இப்போ அனெக்சர் ஒன் அனக்சர் டூ அதுக்கு முன்னாடி கால் லெட்ரு வந்து எல்லாருமே எடுத்து வச்சுருப்பீங்க அனெக்சர் ஒன்று அனெக்சர் டூவும் நம்ம ரெண்டு காப்பி வந்து ஒரிஜினலாகவே எழுதி அட்டஸ்டேஷன் வாங்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது நிறைய பேர் வந்து இல்லை ஒரு காப்பி மட்டும்தான் வச்சுருந்தாங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து ரெண்டில் போது அதுக்கும் ஒன்றும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்து யாரும் அவங்க வந்து கொரியா சொல்ல ஒரு செட்டு இருந்தாலுமே அது போதனாலும் ரெண்டு வாங்கிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு அவங்க வந்து சொல்லலை வாங்கிக்கிட்டாங்க ஒரு செட்டு அனெக்சர் ஒன் அனக்சர் டூ அது ரெண்டு காப்பி ஜெராக்ஸு சரிங்களா அப்போ ரெண்டு இருந்தாலும் ஓகே தான் இல்லை ஒன்று இருந்தாலும் ஓகே அதை வந்து அவங்க எதுவுமே சொல்லலை அடுத்து வந்து நம்மளுக்கு அதிகமாக டவுட் வருது இந்த லாஸ்ட்டு ஸ்டடீடு காண்டக்ட்டு லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு இது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அப்பவும் நிறைய பேர் கேட்குறாங்க லாஸ்ட்டு ஸ்டடீடு அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணும்போது டிசி கொடுத்துருந்தா அந்த டிசியை போதும் இல்லை அப்போ வந்து நாங்கள் வந்து காலேஜில் வாங்கி அப்ளை பண்ணுறதோனா அதுவே போதும் அவ்வளோதான் முடிஞ்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு காண்டக்ட்னாலும் நம்ம அப்ளை பண்ணும்போது கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம்ல அதுவும் ரெண்டும் ஒன்று தான் இப்போ புதிதாகலாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம என்ன அப்ளிகேஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டே லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டுக்கு போதுமானது சரிங்களா நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்து முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க தந்தை பெயரில் வாங்கியிருக்கணும் அது ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அது பார்ப்பாங்க அதே போல் மற்றது நாங்கள் வேறு ஏதாவது நம்ம ஸ்பெஷல் பிரியாரிட்டி பிஹெச்டிஎம் எஸ்ஸு கொடுத்துருந்தாலும் இல்லை பிடபிள்யூடி அதெல்லாம் வந்து வேற ஏதாவது ஸ்பெஷல் கோட்டா இருந்ததுன்னா அதை வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணுவாங்க இது வந்து பொதுவாக சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதெல்லாம் ஒரு ப்ர ஒன்றுமே அவங்க எதுவுமே சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்சுக்கு யாருக்குமே இனிஷியல் இல்லை நீங்கள் படிவத்தில் இனிஷியல் பின்னாடி போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம் சரிங்களா அதே போல் அந்த சிவி நம்பர் போடும்போது இப்போ எம் இப்போ மேக்ஸ்னால் எம்ன்னு இருக்கும் கெமிஸ்ட்ரின்னா சீன்னு இருக்கும் அதேமாதிரி எம் ஒரு இரநூத்தி மூணு அப்படின்னு இருக்கும் நம்ம கட்டம் மூணு கட்டம் தான் இருக்கும் எம்மு போடணுமா வேணாமான்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்பர் மட்டுமே போதும் இரநூத்தி மூணு அப்படின்னா இரநூற்றி மூன்று நம்பர் மட்டும் எழுதினா போதும் இல்லை நீங்கள் எம் போட்டு எழுதிருக்கீங்கனாலும் பிரச்சனை இல்லை அதனால் அடிக்காதீங்க தயவுசெய்து என்ன எழுதியிருந்தாலும் அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு கரெக்டாக தான் நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணியிருப்பீங்க அதே போல் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து வரிசை என்ன என்ன அப்படின்னு கேட்டாங்க அது சர்டிஃபிகேட் நம்பர் தான் என்ன அப்லோட் பண்ணோமோ அதுதான் சரிங்களா அதில் எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகாது அந்த டேட்டு நாங்கள் மாற்றி போட்டிருக்கோம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் அதே போல் யூஜி பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம வீடியோ அப்போவே அந்த அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருந்தோம் எல்லா பாடங்களுமே டோட்டல் வந்து கூட்டி மொத்தம் எத்தனை சப்ஜெக்டோ டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா மேஜர் மட்டும் நம்ம பர்சன்டேஜ்னால் பொதுவாகவே நம்ம மேஜர் மட்டும் பார்ப்போம் அப்படி கிடையாது எல்லா பாடங்களுமே கூட்டி தான் அங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து எடுத்தாங்களாம் அது கம்பல்சரி சொன்னாங்களாம் அப்படி நம்ம வந்து படிவத்தில் வந்து இல்லை நாங்கள் மேஜர் மட்டும்தான் கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னா அடிச்சுட்டு எழுதக்கூடாது ஒன்றும் செய்யணும் அது அப்படியே இருக்கட்டும் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஷீட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து நோட் பண்ணிப்பாங்க சரிங்க இது வந்து மேஜர் இஷ்யூ கிடையாது அதனால் நீங்கள் எதுவும் அடிக்காதீங்க முடிந்தால் இது வரைக்கும் நாங்கள் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா எல்லா பாடங்களையுமே கூட்டி பர்சன்டேஜ் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் வந்து வேறு எதுவும் அங்கே வந்து அவங்க எதுவும் பெருசாக சொல்லலை இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து எல்லாருமே நல்லபடியாக முடிஞ்சதால் தான் பொதுவாக எல்லாேருமே சொன்னாங்க சரிங்களா வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்காது நீங்கள் என்ன படிவத்தில் ஃபில் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா நம்ம எல்லாமே டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அதிலே நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சி இப்போ ஆன்லைனில் இப்போ வந்து நம்ம ஆஃப்லைனில் அப்படிங்கும்போது அந்த தகவல் எல்லாம் சரியாக இருக்கா முக்கியமாக என்னென்ன பார்க்கணுமோ அவங்க வந்து பெயர்லேருந்து டேட்டா பர்த்லேருந்து கேட்டகரி இதுதான் பார்ப்பாங்க அதனால் முடிந்தளவுக்கு எல்லாருமே சிவி வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து எல்லாருமே போகணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்ப வந்து முடிந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு நான் இருக்கேன்னு சொன்னது போல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்து எல்லாருமே செய்து போயிடுங்க அது வந்து எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே வந்து அவங்க எதுவும் சொல்லலை மீதியெல்லாம் என்ன இருக்கோ அதுவே போதும் ஒரிஜினல் அப்படியே ஒரு செட்டு அதோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணது கொடுத்தா போதும் நம்ம அப்படியே நம்ம கூப்பிடும்போது கொடுத்தாலே முடிஞ்சிடும் எல்லோரும் அந்த அந்த ரூமில் வந்து எல்லோரும் முடித்த உடனே நம்ம வந்து வெளில வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா அது கொடுத்துட்டு நம்ம வந்து வந்தலாம் இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி வந்து சிவி வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு ஒரு செஷனில் எல்லாருமே அவங்களுடைய ஃபீட்பேக் சொன்னாங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு எதுவும் டவுட் வேணாம் சரிங்களா வேறு அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது எதுக்குமே ஒன்றும் பிரச்சனை ஆகாது இப்போ வந்தவங்கள யாருமே டெலிட் பண்ண ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஏதாவது சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து அவங்க கரெக்ஷனில் தான் நோட் பண்ணிவிட்டு போவங்களே தவிர இதனால் உங்களை வித்துக்கள் பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேஜர் இஷ்யூ யாருக்காவது வந்து இல்லாததை யாராவது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கோ பிஎஸ்டிம் இல்லாதவங்க எஸ்என் கொடுத்தா அது வந்து ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி இஷ்யூ கேட்டகரி மாற்றி கொடுத்துருந்தா அதுதான் பிரச்சனை தவிர மற்றதுக்கெல்லாம் உங்களை எந்த விதமான வித்துகளையும் செய்ய மாட்டாங்க அதனால் எல்லாருமே சிவிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க இப்போ நம்மளும் சொல்லிட்டோம் நம்ம என்னென்ன ஏற்கனவே சொன்னோமோ அந்த தகவல் தான் அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா வேறு எதுவுமே அவங்க வந்து பெருசாக வந்து வேறு எதுவும் நோட் பண்ணி சொல்ல யூஜி மட்டும் எல்லா பாடங்களுமே பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுக்க சொல்லியிருக்கேன் மீதியெல்லாம் நம்ம என்ன அப்லோட் கொடுத்தோமோ அதுவே போதும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நடைபெற்று முடிந்தவங்க நம்மக்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி